அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம வந்து கண்டினியூஸாக த இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு த ஹிந்து 24/6/2023 சென்னை எடிஷனை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இந்த நியூஸ் அனாலிசிஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஜெட் இன்ஜின் டீல் என்ஷூர்ஸ் 80% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹெச்ஏஎல் ஃபஸ்ட் இன்ஜின் இன் 3 இயர்ஸ் அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்தியாஸ் ஜெட் இன்ஜின் டீல் வித் யூஎஸ் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இப்போது யூஎஸ்ஏக்கு விசிட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த யூஎஸ்ஏ விசிட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஜெட் இன்ஜின் டீல் தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் ஜென்ரல் எலக்ட்ரிக்கும் இந்துஸ்தான் ஏரோலாக்டிக்ஸ் லிமிட்டடும் வந்து இந்த அதாவது என்ன அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் இன்ஜின் டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா GE F414 இன்ஜினை வந்து இந்த இடத்துல லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜாஸ் MK2 ஸோ இந்த இண்டிஜினஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு டீலாக தான் இது இருக்குது. ஸோ அந்த லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட்க்கு தேவையான இன்ஜினுக்கான ஒரு அக்ரிமெண்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மைல் ஸ்டோனாகவே பார்க்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ்டு காம்பேட் ஜெட் இன்ஜின் டெக்னாலஜியை வாங்கிடுவோம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு மைல் கல்லாக பார்க்குறாங்க. ஸோ இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் ஆக்சலரேஷன் எக்கோ சிஸ்டம் வந்து இந்த அதாவது என்ன அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த விசிட்டில். ஸோ இண்டெசெக்ஸ் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியா அண்ட் யூஎஸ் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் டெக் கம்பெனிஸ் வந்து கொலாபரேட் பண்ணி கோ டெவலப்மெண்ட் பண்ணி கோ ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து GE F414 இன்ஜினை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு டர்போ ஃபேன் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ் நேவி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து டுவல் சேனல் ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் இன்ஜின் கண்ட்ரோல் S6 stage ஹை ப்ரெஷர் கம்ப்ரஷன் அண்ட் அட்வான்ஸ்ட் ஹை ப்ரெஷர் டர்பைன் அண்ட் ஃபியூல் ட்ராலிக் சிஸ்டம் ஆஃப் நாசல் ஏரியா கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ கம்ப்ரெசர் ஆகட்டும் இல்லை வந்து ப்ரெஷர் டர்பைன், கம்ப்ரெசர் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஜெட்டில் வந்து அந்த காற்று வந்து எந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் ஆகி உள்ளே போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் எரிவாயுவே வந்து உருவாகும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டர்பைன். டர்பைன் அப்படின்னா அது சுற்றுற அந்த அந்த டர்பைனை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி ஸ்போக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டர்பைன் வந்து சுற்றுறதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஃபியூட்ரலாரிக் சிஸ்டம் நாசல் அப்படின்ட்டு சில அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் சிம்பிளாக ஐடியா இருந்தால் போதும், ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா F414 இன்ஜின் வந்து மிலிட்ரி ஏர்க்ராஃப்டின் 8 nations ஸோ 8 நாடுகளில் வந்து இது என்ன அப்படின்னா பவர் பண்ணியிருக்கு மிலிட்ரியோட ஏர்க்ராஃப்ட், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஜெட்டில் வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம இந்தியா வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான டீலும் வந்து போயிருக்கு. ஸோ இந்தியாவோட என்ஜின் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் நம்மளோட LCA அதாவது லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜாஸ் MK2க்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த F414 இன்ஜினில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் DRDO வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் ஆஃப் த இன்ஜின் நோன் அஸ் F414 INSX ஃபார் த LCA தேஜாஸ் MK2 ஸோ இந்த டீலை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த யூஎஸில் போய் அதுக்கான டெயில வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இது அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அதாவது 5th generation ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ LCA தேஜஸ் MK2 வந்து அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் த இண்டிஜினஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், ஓகேங்களா? ஸோ அதாவது இது வந்து ஆல்ரெடி MK1 அப்படின்னு இருந்துச்சு, அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன என்ன அப்படின்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னா அதாவது ஏவுகணை ஆல்மோஸ்ட் நம்ம கண்ணுலேருந்து தெரியாத அளவுக்கு அது வந்து டார்கெட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இது வந்து ஜாகுவாரு MiG-29 MiRage 2000 இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரிட்டையர் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷ காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ரிட்டையர் ஆக போகுது, அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி LCA MK2 இன்ஜின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீல் என்ன டீலோட என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் கிடைக்கும். நிறைய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில் நம்ம வந்து நம்ம நாட்டிலே வந்து அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வச்சுருக்கிறது வந்து நம்மளை செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னா
நம்ம வந்து வேற நாட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இந்த இந்த டீல் வந்து யூஎஸ்லேருந்து பண்ணாலும் ஒன்ஸ் இதை வாங்கினதுக்கப்புறம் யூஎஸ் ரஷ்யா இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டிலையும் வந்து செல்ஃப் ரிலையண்ட் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ க்ரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்னிஃபிகண்ட் காம்போனன்ட் ஆஃப் ICET அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸ் கவுண்டர் பார்ட் வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ICET-ஐ கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் எஃபர்ட்ஸ் பை DRDO. ஸோ அதாவது என்ன அப்படின்னா DRDO-வும் ஆல்ரெடி வந்து நிறைய வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷன் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஜின் வந்து ஒரு அடிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நம்ம டிஃபென்ஸ் செக்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டிலே தயாரிக்கக்கூடிய சில இண்டிஜினஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரஸ்டம் 2 ட்ரோன், லைட் காம்பேட் ஹெலிகாப்டர், ஓகேங்களா, மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடன் மிசைல், அக்னிஃபை இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட், இது எல்லாமே நம்ம இண்டிஜினஸ் வெப்பன்ஸ், ஓகேங்களா? ஸோ இண்டிஜினஸ் நேவல் வெசல்ஸை பொறுத்த வரைக்கும் INS கரஞ்ச், OPV விஜயா பெட்ரோல் வெசல், INS த்ருவ், அடுத்து INS ஹிமாகிரி, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்தியன் டிஃபென்ஸ் கொலாபரேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பாரத் மிசைல் அண்ட் ப்ரிசிஷன் கைடன் மினிஷன் ஃப்ரம் இஸ்ரேல், S4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃப்ரம் ரஷ்யா, ரஃபேல் ஃபைட்டர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய டிஃபென்ஸ் டீலை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு அடிஷனாக மாறும், ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து மொத்தமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டர்பைனு அடுத்து வந்து கம்ப்ரஸர் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த F414 இன்ஜினை பற்றி மைட் பி கேட்கலாம். ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா LCAMK2 வச்சு கொஷின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த டீல் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றதையும் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து FCI நாட் டு கன்சிடர் ரிக்வெஸ்ட் பை ஸ்டேட்ஸ் ஃபார் மோர் ஃபுட் கிரெயின்ஸ் அண்டர் ஓப்பன் மார்க்கெட் ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகாவும் தமிழ்நாடும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் டிசிஷன், அதாவது ஃபுட் கிரெயின்ஸை வந்து ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீமில் பண்ணுறதை வந்து எதிர்த்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்ஃப்ளேஷனை வந்து தடுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம் அப்படிங்கிறது, பட் இது வந்து என்ன அப்படின்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும். ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964 மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா பை, ஸ்டோர், மூவ், டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூட், செல் ஃபுட் கிரைன்ஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ். ஸோ பை அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குவாங்க, இதை ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாங்கிட்டு என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு தேவையோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ மற்றதை வந்து பஃபர் ஸ்டாக்கில் வச்சுக்குவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கடையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது எல்லாத்தையும் பண்ணுறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீஜனல் ஆஃபீஸும் ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்து நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கோல் என்ன, மெயினாக வந்து ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன், ஓகேங்களா? ஸோ அதாவது விவசாயிகளுக்கும் தேவையான விலை கிடைக்கணும், அடுத்து மக்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவில் அதாவது கம்மியான விலையில் வந்து உணவு கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டிவை வச்சு தான் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பஃபர் ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க, அந்த எந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுமோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதோட கோல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கொடுக்கணும், அதே வந்து மக்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் உணவை கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட் செக்யூரிட்டியை ப்ரொமோட் பண்ணணும், ஸ்டெபிளைஸ் ப்ரைஸஸ், ஒருவேளை உணவு விலை வந்து அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னா இவங்க வந்து மார்க்கெட்டில் இன்டர்வீன் ஆகி இதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்மன் இருப்பாங்க, நிறைய அதாவது நிறைய நெட்ஒர்க் ஆஃப் டிபோர்ட்ஸ் மூலிமா
ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சேல்ஸு, கான்ட்ராக்ட்ஸு, ப்ரொக்யூர்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், ஆப்ரேஷன், அக்கௌண்டிங் எல்லாமே வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது வந்து 5 zones பிரிக்கிறாங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய அதாவது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ரீஜன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ரோல் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்குறப்போ ஃபுட் செக்யூரிட்டியை ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ட்டு 2013 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை வந்து அதாவது என்ன அப்படின்னா இதில் தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றியெல்லாம் பேசுனது. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக கொண்டு போகிறதுல எஃப்சிஐ வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறது, இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்னதுனால உங்களுக்கு வந்து இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணல. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரொக்யூர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இது ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி, அதாவது விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குறப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்து வாங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்சிடி மாதிரி. இந்த சப்சிடியை வந்து அதாவது ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகளுக்கு வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தேவையான அளவில் அவங்களுக்கு ஒருவேளை ஈவன் சீசன் இல்லை, டிமாண்ட் இல்லைன்னா கூட அந்த எந்த விலையில் சொன்னாங்களோ அதே விலையில் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்குவாங்க. ஸோ இதை டைரெக்டாக பண்ணுவாங்க, இன்டைரக்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை தவிர்த்து டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதர் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்து வந்து குவாலிட்டி ஆஃப், அதாவது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சீசனில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை எஃப்சிஐ குவாலிட்டி கண்ட்ரோல் டிவிஷன் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறது யூனிஃபார்ம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இதுதான் நோடல் ஏஜென்சி ஃபார் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அரிசியும் கோதுமையும் தான் நிறைய ப்ரொக்யூர்மெண்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்க்கும் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்குறப்போ சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் நடக்கிறது, ஸோ அதாவது ரேஷன் கடையில், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து எஃப்சிஐ என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பிடிஎஸில் கொண்டு போய் அதாவது ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த COVID-19 லாக்டவுனில் பெரிய அளவுக்கு மக்களுக்கு உணவு போய் சேர்றதுல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து இந்த ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீமில் வந்து இஆக்ஷன் ப்ராசஸ் மூலயமா அச்சீவ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இந்த COVID-19 பெரிய வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம் கரீபா கல்யாண் அண்ணா யோஜனா வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஜீவன் பீமா சுரக்ஷா, அதாவது இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் எஃப்சிஐ அஃபிஷியல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பாருங்கள் எந்த அளவுக்கு எம்ப்ளாயிக்கு வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறப்போ ரயில் நெட்ஒர்க் வந்து அங்கே இருக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போகிறப்போ ரோடில் ட்ராவல் பண்ணுறது இல்லை வேறு மார்க்கமாக ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த சப்ளை செயினை வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கு. இவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பராக வந்து அந்த கஸ்டமரை போய் சேர்றதோ இல்லை விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்குறதோ இது எல்லாமே ப்ராப்ளமில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப கடன் சுமையில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் ஸ்மால் சேவிங் ஃபண்ட்ஸ் லோன் ஸ்கீம்லேயே 2.25 lakh crores அளவுக்கு கடன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சப்சிடி பில், இது எம்எஸ்பியை பே பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ்பியை பே பண்ணுறது வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, பெருசாக வந்து மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது. ஸோ அதாவது விவசாயிகளுக்கு போய் சேர்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், பட் ஓரளவுக்கு பேசிக்காக நாலேஜ் இருந்தால் தெரியும், நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பற்றி கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஓப்பன் மார்க்கெட் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ இது வந்து GS 3 அக்ரிகல்ச்சரில், ஓகேங்களா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்கும், அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை. ஸோ இன்றைக்கான அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். மைக்ரான் டு ப்ரொடியூஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் சிப் அட் இந்தியா பிளான்ட் பை December 2024 அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு செமிகண்டக்டர்ஸை பற்றி தெரியணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் வந்து இந்தியா பிளான்ட்டில் வந்து
2024 குள்ள அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டக்டிவிட்டி பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ் அப்படின்னா எது வழியாக வந்து ஹீட் பாஸ் ஆகும், எது வழியாக வந்து கரண்ட் பாஸ் ஆகும், ஸோ அதை வந்து கண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர் வழியாக பெருசாக ஹீட்டும் பாஸ் ஆகுது, கரண்ட்டும் பாஸ் ஆகுது, இதே இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து பியூர் எலமெண்ட்ஸ், சிலிகான், ஜெர்மேனியம், கேலியம், ஆர்சனைட், கேட்மியம், செலினைட். ஏன் செமிகண்டக்டர் சிப்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸில் வந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கான்டெம்பரரி ஆட்டோமொபைல்ஸ், ஹவுஸ் ஹோல்டு கேட்ஜெட்ஸு, எசென்ஷியல் மெடிக்கல் டிவைஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட டிமாண்ட் வந்து இப்போ அதிகரிச்சுட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நிறைய அதாவது இதோட ஷார்ட்டேஜ் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் இல்லாமல் போகிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேட்ஜெட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணுறது கஷ்டமாகும். ஸோ இதோட டிமாண்ட் வந்து இப்போ அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இந்தியாவும் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணி தான் இந்த செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து மூலமா நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து நிறைய முயற்சி எடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், கம்யூனிகேஷன், க்ளீன் எனர்ஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் டிவைஸ் எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 76,000 crore அளவுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இந்த செமிகண்டக்டர்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனிஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான மேனுஃபேக்சரிங் நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. ஓகேங்களா? ஸோ செமிகண்டக்டர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இண்டஸ்ட்ரி 4.0 ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்காக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ப்ரமோட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா, இது மாடர்ன் இன்ஃபர்மேஷன் ஏஜோட லைஃப் பிளட். ஓகேங்களா? ஸோ ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு தேவையான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் பெரிய வேலையை வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்த சிப்ஸை தயாரிக்கிறது நிறைய கண்ட்ரிஸ் கிடையாது. மெயினாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, தாய்வான், சவுத் கொரியா, ஜப்பான், நெதர்லாண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பணக்கார நாடாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, செமிகண்டக்டர் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் வந்து நிறைய கண்ட்ரியில் பண்ண முடியாதப்போ இந்த கண்ட்ரியில் தான் அதுக்கான டிமாண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜெர்மனும் வந்து இப்போ எமர்ஜிங், புதுசாக வந்து எமர்ஜ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா, $100 billion வந்து 2025 வந்து ரீச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்தியா வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் எடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்கீம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, செமிகண்டக்டர் சிப்ஸை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய வந்து நான் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதோட ரிட்டர்ன் வர்றது ரொம்ப வந்து டைம் எடுக்கும். அடுத்து வந்து மினிமல் ஃபிஸ்கல் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து பெருசாக இதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கல அப்படிங்கிற கிரிட்டிசிசமும் இருக்க தான் செய்யுது. ஃபேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேப் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப பெருசாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ளீன் வாட்டர் தேவைப்படும். க்ளீன் வாட்டர் அப்படின்னா சுத்தமான தண்ணி வந்து இங்கே தேவைப்படும். இதெல்லாம் வந்து இன்னுமே வந்து நம்ம இந்தியாவில் இன்னும் அச்சீவ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு ஃபேப் வந்து மொஹாலி பஞ்சாபில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் ஃபேப் செட்டப், இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா? அடுத்து வந்து ரிசோர்ஸ் இன்எஃபிஷியன்ட் செக்டர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளீன் வாட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. ஸ்டேபிள் பவர் சப்ளை, உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம நாட்டில் வந்து எந்த அளவுக்கு பவர் சப்ளை இன்டரப்டட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. இது வந்து பவர் செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைனால அதை சரி பண்ணாமல் நம்ம வந்து செமிகண்டக்டரை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது இதில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நியூஸில் வந்து நீங்கள் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
GS3 சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து இந்த செமிகண்டக்டரை பற்றி கண்டிப்பாக வருஷம் வருஷம் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து இன்றைக்கான எடிட்டோரியலை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைக் அ ஃபைன் பேலன்ஸ் ஹாவ் அ ஜஸ்ட் சிவில் கோட் அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எது அப்படின்னா, June 14th வந்து லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அதாவது வியூஸ் ப்ரப்போசல் பப்ளிக்கிட்ட வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது கமிஷன் வந்து ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் இதை வந்து ரொம்ப ஒரு 5 வருஷ காலமாக வந்து இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரதுக்காக. யூஎஸ் அதாவது லா கமிஷன் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யூசிசி அப்படிங்கிறது நெய்தர் நெசசரி நாட் டிசைரபிள், தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இது கண்டினியூஸாக பொலிட்டிக்ஸ்லேயும் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ மக்கள்கிட்ட வந்து ப்ரப்போசலை கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, பீஸ் மீல் மேனர் அப்படின்னு சொல்கிறப்போ படிப்படியாக வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ நம்ம நாட்டில் வந்து நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது, ஹிந்து, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியனு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயினு, புத்திஸ்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. இந்த ரிலீஜன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்சனல் லா, பர்சனல் சட்டம், பர்சனல் அதாவது இந்த பர்சனல் லாவை பொறுத்த வரைக்கும் மேரேஜு, டைவர்ஸு இதெல்லாம் வந்து பர்சனல் லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்சனல் லா ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் தனித்தனியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பர்சனல் லாவில் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியை பாதிக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரே விஷயம், அதாவது எல்லாருக்கும் ஒரே கோடை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இங்கே கான்செப்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு, இதை வந்து அட்டானமி வெர்சஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அட்டானமி, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அத்தாரிட்டி வந்து இருக்குது. ஸோ பர்சனல் லா அப்படிங்கிறது பர்சனல் அண்ட் ரீஜனல் அட்டானமி, ஸ்டேட்ஸ் அத்தாரிட்டி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சைடில் இந்த ரிலீஜன்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அத்தாரிட்டி அப்படிங்கிறப்போ நம்மளோட கவர்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து இப்போது இந்த டைலமா வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஜியஸ் குரூப்புக்கும் ஒரு கல்ச்சுரல் அட்டானமி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவங்களாக வாலண்டரியாக வந்தால் மட்டும்தான் இந்த யூசிசியை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டு, சக்சஷன் ஆக்ட் எல்லாம் வந்து வாலண்டரி அடாப்ஷன் ஆஃப் யூசிசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூசிசி அப்படிங்கிறது மக்களாக அவங்க வாலண்டரியாக அடாப்ட் பண்ணும். ஸோ இதை அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ரீஜனல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேரளா பாருங்கள், ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியை வந்து 1975 அபாலிஷ் பண்ணுறாங்க. முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் பெங்கால், பீகார், ஒடிஷா, ஜார்க்கண்ட். இது வந்து 1876 பண்ணப்பட்ட ஒரு சட்டம் மூலமா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ஷன் வாஸ் பர்மிசபிள் இன் காஷ்மீரி முஸ்லீம்ஸ். ஸோ முஸ்லீம் மட்டும் கிடையாது, ஈவன் ஹிந்துஸ், ஜெயின், புத்திஸ்ட், சிக், பார்சிஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி பர்சனல் லாஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி வந்து அந்த பர்சனல் லாவை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இப்போ ஈவன் தோ அதாவது இந்த ஹிந்து பர்சனல் லா வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டை சொல்கிறாங்க, ஆனால் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயும் வந்து சோலம்னைசேஷன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயே சொல்கிறாங்க. அதாவது சப்தபதி, தத்தா, அடுத்து மனுஸ்மிருதி இதெல்லாம் அதை பற்றி பேசியிருக்க, ஓகேங்களா? ஆனால் இவன் ஹிந்து மேரி அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், தே கண்டினியூ டு பி கவர்ன் பை ஹிந்து பர்சனல் லா. ஸோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற பார்க்குறப்போ இது வந்து ஒருவேளை ரிலீஜியன் கடந்து பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க ஹிந்து பர்சனல் லாக்குள்ளக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? முஸ்லீம் வந்து இந்த லெஜிஸ்லேஷனில் பண்ணாங்க அப்படின்னா முஸ்லீம் பர்சனல் லாவில் வரமாட்டாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து சரி பண்ணி யூசிசியை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து தான் Article 29(1) வந்து கன்சர்விங் த டிஸ்டிங் கல்ச்சர் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன மெயினாக இதை சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிஃபார்மிட்டியை விட, யூனிஃபார்ம் சிவில் கோடை விட யூனிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் தெள்ளந்தெளிவாக சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் இருக்குது, டைவர்சிஃபிகேஷன் இருக்குது, ஸோ நிறைய கல்ச்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்ச்சர் இருக்கிறதுல நீங்கள் யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டி போயிடும், ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல வந்து சப்போஸ் ஒரு ரெண்டு ரிலீஜன் இருக்குது, ஓகேங்களா? இந்த ரெண்டு ரிலீஜன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே சட்டத்தை கொண்டு வரோம். ஒரே சட்டத்தை கொண்டு வர்றப்போ இவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இவங்க கல்ச்சர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இவங்க கல்ச்சர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல சண்டை உருவாகி நம்மளோட யூனிட்டி வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டி கல்ச்சுரலிசமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ரைட் டு கல்ச்சுரல் அட்டானமி அப்படிங்கிறது இதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கண்டினியூஸாக நம்ம, அதாவது என்ன அப்படின்னா, செக்குலரைசேஷன் இருக்குது, வேரியஸ் சோஷியோ ரிலீஜியஸ் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ரிலீஜியஸ் அண்ட் எத்தனிக் கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, இந்த சோஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணாமல் யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வர்றது பெருசாக வந்து மக்களை தான் பாதிக்குமே தவிர பெருசாக வந்து நல்லது பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை கொண்டு வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது என்ன அப்படின்னா, படிப்படியாக தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்யூனிட்டியை த்ரெட்டன் பண்ணலாம், கலெக்டிவ் சிஸ்டம்மை வந்து நிலை குலைக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது இந்த எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக போக வேணாம், மெயினாக வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதில் சொல்லியிருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஸ்கொயரிங் த சர்க்கிள் அட் த இந்தியா ஈஜிப்ட் சம்மிட் அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஈஜிப்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இந்தியா ஈஜிப்ட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 2750 BCEல வந்து ஆல்மோஸ்ட் ஃபரோவா ஷரு சென்ட் ஷிப்ஸ் டு லேண்ட் ஆஃப் பண்ட் விச் ஹிஸ்டோரியன் ஐடென்டிஃபை வித் பெனின்சுலர் இந்தியா, ஓகேங்களா? ஸோ அதாவது பாஸ்ட் சென்ச்சுரி வந்து நிறைய, அதாவது இந்த கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும், ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஜிப்டோட 6th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர், ஈஜிப்ட் வந்து இந்தியாவோட 38th, ஓகேங்களா? ஸோ இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈஜிப்ட் வந்து 50 ப்ராஜெக்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதில் ஒரு சிங்கிள் கம்பெனியில் மட்டும் ஹாஃப் ஆஃப் தி சம் வந்து கான்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. ஈஜிப்ட் வந்து $37 பில்லியனை வந்து இந்தியாவில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து லெஸ் தேன் 5000 இந்தியன்ஸ் இன் ஈஜிப்ட், நியர்லி 5th ஆஃப் தம் பீயிங் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஜிப்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பெருசாக ஆல்மோஸ்ட் பாருங்கள், நம்மளோட பயலேட்ரல் டைஸ் வந்து சில காரணங்களால் இன்னும் பெருசாக மேலே போகலை. ஸோ அதில் வந்து நிறைய ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா ஜாயிண்ட் கமிஷன், ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன், டிஃபென்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ஈஜிப்டை அடிக்கடி விசிட் பண்ணுறாங்க இப்போது. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சேலஞ்சஸும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஈஜிப்ட் வந்து லார்ஜ் கண்ட்ரி, பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா 105 மில்லியன், எக்கனாமி வந்து $378 பில்லியன் அளவுக்கு இருக்குது. ஸோ பொலிட்டிக்கலாக ஸ்டேபிளாக இருக்குது, சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா மாதிரியே இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஈஜிப்டோட லார்ஜஸ்ட் இம்போர்ட் வந்து பெட்ரோலியம், வீட்டு, கார்ஸு, கார்னு, ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், இந்தியாவுக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல ஈஜிப்டுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அஜெண்டா இருக்குது. 49 மெகா ப்ராஜெக்ட்ஸு இதை வந்து நியூ கைரோவில் பண்ணிகிட்ருக்காங்க. $25 பில்லியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, $23 பில்லியன் ஹை ஸ்பீட் ரயில் நெட்ஒர்க், இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனால் சேலஞ்சஸ் நிறையவும் இருக்குது. ஸோ ஈஜிப்டின் எக்கனாமி வந்து இப்போது சீரியஸ் க்ரைசிஸில் இருக்குது. அங்கே வந்து ஃபைனான்ஷியல் கமிட்டமெண்ட் வந்து எக்கனாமி, பேண்டமிக், குளோபல் ஸ்லோடவுன், இது உக்ரைன் கான்ஃப்ளிக்னால பாதிக்கப்பட்டிருக்கு. இன்ஃப்ளேஷன் பார்த்திங்க அப்படின்னா 30%க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு வரியிங் சைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஈவன் நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கும். அடுத்து கல்ஃப் அரப் ஸ்டேட்ஸ் வந்து ஈஜிப்டின் எக்கனாமி வந்து 30 பில்லியன் மூலிமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு தேவையான விஷயத்தை ஈஜிப்ட்லேருந்து கொண்டு வர முடியும், ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் சமிட்டர்ஸ் கைரோவில் வந்து பேலன்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, சேலஞ்சஸும் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணி ஈஜிப்டோட ஒரு நல்ல ரிலேஷனை வந்து டெவலப் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஜிப்டியனில் நம்ம பெருசு ஈஜிப்டில் வந்து பெரிய ஆதிக்கத்தை வந்து செலுத்தலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எடிட்டோரியலில் வர்றத பாயிண்ட்ஸாக பண்ணி நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 6th லார்ஜ் பார்ட்னர்,
எக்கனாமி இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், நன்றி.